கோவை மாவட்டம் காரைமடை பகுதியை சேர்ந்தவர்தான் 32 வயதான பெண். இவர் கணவர் இறந்ததால் தனது குழந்தையுடன் தாய் வீட்டிலேயே வசித்து வருகிறார். கோவை ரத்னாபுரி அருள்நகரைச் சேர்ந்தவர்தான் பெரியசாமி, வயது 46. இவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வசித்து வந்துள்ளார். வேலைக்கும் செல்வதில்லை. இந்நிலையில்தான் பெரியசாமிக்கு அந்த பெண்ணின் செல்போன் நம்பர் எப்படியோ கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக அந்த பெண்ணின் செல்போன் எண்ணுக்கு பெரியசாமி மிஸ்கால் கொடுத்து வந்துள்ளார். போனை எடுத்தால் ஆபாசமாகவும் பேசியுள்ளார். இதனால் மனம் வருத்தமடைந்த அந்த பெண் தன்னுடைய தாயாரிடம் கூறியும் அழுதுள்ளார். இதனால் தாயும் மகளும் சேர்ந்து தன்னுடைய உறவினருக்கு பெரியசாமியின் பாலியல் தொந்தரவு குறித்த தகவலும் கொடுத்துள்ளனர். இந்நிலையில்தான் அந்த பெண்ணிடம் போன் செய்த பெரியசாமி மேட்டுப்பாளையம் அருகே உள்ள வரபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வருமாறும் அங்கு ஜாலியாக இருக்கலாம் என்றும் போனில் கூறியும் உள்ளார். இதனை கேட்டு அந்த பெண் அதிர்ச்சியும் அடைந்துள்ளார். அடிக்கடி போன் செய்து உல்லாசம் அனுபவிக்க துடித்த பெரியசாமியின் சபல புத்தியை தாயும் மகளும் அறிந்தும் கொண்டனர். இந்நிலையில்தான் பெரியசாமியின் சபல புத்திக்கு பாடம் புகட்ட தாயும் மகளும் சேர்ந்து திட்டமும் இட்டனர். அதன்படி அந்த பெண் பெரியசாமியிடம் நீங்கள் சொன்ன இடத்திற்கு வேண்டாம், வீட்டுக்கே வந்து விடுங்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் வீட்டு முகவரியும் கொடுத்தார். பழம் நழுவி பாலில் விழுவதாக நினைத்த சபல ஆசாமியான பெரியசாமியோ உடனே ஆசை ஆசையாக காரைமடி பகுதிக்கும் வந்துள்ளார். ஏற்கனவே திட்டமிட்டபடி மறைந்திருந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் பெரியசாமியை மடக்கி பிடித்து அங்குள்ள ஒரு வேப்ப மரத்தில் கட்டியும் வைத்தனர். பின்னர் தாயும் மகளும் சேர்ந்து சரமாரியாக கட்டையாலும் கைகளாலும் பெரியசாமியை அடித்தும் உதைத்தும் உள்ளனர். இதற்கு உடந்தையாக உறவினர்களும் சேர்ந்தும் கொண்டனர். இதில் படுகாயமடைந்த பெரியசாமியோ அந்த இடத்திலேயே இறந்தும் போனார். இந்த கொலை பற்றிய தகவல் அறிந்ததும் காரைமடை போலீசார் அங்கு விரைந்து சென்று பெரியசாமியின் உடலை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். இது குறித்த காரைமடை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மகளையும் தாயையும் கைதும் செய்தனர். மேலும் உறவினர்கள் லட்சுமணன், நித்யன், அவருடைய தந்தையான ரகுநாதன் ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். விதவை பெண்ணுக்கு மிஸ்ட் கால் கொடுத்து பாலியல் தொந்தரவு செய்தவரை மரத்தில் கட்டி வைத்து தீட்டு கட்டிய சம்பவமானது கோவை மாவட்டத்திலேயே பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.